Assalamu alaikum all, I'm Sahana from Easy Recipes and Vlogs. So, in this video, we will celebrate the birthday. We have a video. Sun Sharkil வந்து birthday already Isa's exact birthday videos வந்து நீங்க பார்த்திருப்பீங்க பார்க்கல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போய் பாருங்க சோ வந்து ஷாக்கில் அந்த மாதிரி கேக் கட்டிங்ஸ் அந்த மாதிரி இல்லாம விருப்பம் இல்லாததனால நாங்க வந்து இந்த மாதிரி सेलिब्रेट பண்ணலாம் அப்படி ஒரு வந்து ஐடியா வந்தது எனக்கு அக்கா அம்மாக்கும் Initially, we ready dinner. That is what we have to do. 16th birthday. We have to do 16 recipes. Ready plan. But we have to do a short period. That is a very good kitchen. So, we have to do a little bit of a period. We have to do a little bit of a snack. நான் இயே பிக் பண்ண அப்படினு சொல்லி 16 ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு बर्थडे வந்து सेलिब्रेट பண்ணோம் ஷாக்கிலுக்கு बर्थडे सेलिब्रेशन அப்படினால அதுல இருக்க எல்லா குட்டீஸ்மே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஏன்னா வந்து most of the items வந்து இதெல்லாம் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ்ங்கறனால ஏன் பையன் இஜாஸா இருக்கட்டும் பெரிய குட்டி சுஹைலா இருக்கட்டும் எல்லாரும் விரும்பி அந்த ஒரு டே வந்து என்ஜாய் பண்ணோம் एक्चुअली எனக்கு டின்னரே வந்து இதுதான்ங்கற மாதிரி ஆயிருச்சு அந்த அளவுக்கு எல்லாம் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் விட இஹ்சான் குட்டி முடிஞ்ச வரைக்கும் நடுவுல பூந்து பூந்து அவரால என்னென்ன சாப்பிட முடியுமோ அத அவரும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதே மாதிரி வந்து ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாத மாதிரி வந்து நாங்க மெயினா சாய்ஸ் பண்ணிட்டோம் அதனால தான் பேக்கரி அப்புறம் சிப்ஸ் ஷாப் அப்புறம் வந்து இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த ஷாப்ஸ் அந்த மாதிரி வந்து டிஃபரெண்டா நாங்க சாய்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா 16 ஐட்டம்ஸ்ங்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் சாப்பிறதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை வேற பிளான் பண்ணி தான் நாங்க வாங்குனோம் எவ்வளவுதான் போராடி சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு மேலலாம் சாப்பிடவே முடியல சோ வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆமா 2-3 டேஸ் வந்து இருக்கிற அளவுக்கு இருந்தது எனக்கு கொஞ்சம் 16 ஸ்நாக்ஸ்ங்கவும் கொஞ்சம் நிறைய இருந்தது சோ வந்து வச்சு வச்சு தான் சாப்பிற மாதிரி இருந்தது சொன்ன மாதிரி 15 ஸ்நாக்ஸ் 16th வந்து டீ காபி வச்சுக்கலாம் அப்படினு பார்த்தோம் அப்புறம் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஜூஸ் பிடிக்கும் சோ வந்து ஜூஸ் வந்து நாங்க பிரெஃபர் பண்ணோம் 16th ஒண்ணா அதுதான் நாங்க வந்து பண்ணனும் இல்ல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா லைட் செட்டிங் பண்ணதே அந்த வந்து ஒரு தீம் கேண்டில் லைட் தீம் மாதிரி அந்த இருட்டில் அந்த லைட் செட்டிங்கில் சாப்பிடணுன்ட்டு தான் ஆசைப்பட்டு பண்ணணும் பட் வந்து அதை நாங்கள் டோட்டலி அது மறந்தே போயிட்டு எல்லாருமே அப்புறம் பாதியில் தான் ஞாபகம் வந்து கடைசியில் முடிய போகிற நேரத்தில் ஞாபகம் வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நாங்கள் அந்த லைட் செட்டிங்கில் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ இந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கான ஃபேவரட் எது எது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ற டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான் ஸோ வந்து அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை தொடர்ந்து வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஷாப்பை வந்து நான் அப்பா வந்து செப்பல் கடை வச்சுருக்காங்க ஸோ அந்த ஷாப்பு பர்ச்சேசிங் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் அப்பாவோட ஷாப் வந்து இது தான் ஸோ வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த ஷாப் தான் அப்பா வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க
ஒவ்வொரு ஆனுவல் லீவில் நாங்கள் போகும்போதும் வந்து ஒவ்வொரு பேரனுக்கும் வந்து செப்பல்ஸ் வந்து அவங்க கேட்குறது வந்து அவர் வாங்கிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து எனக்கும் அப்பாவுக்குமே ஒரு செப்பல் வந்து அதில் புது மாடல் அப்போ என்ன வந்திருக்கோ அதை வந்து கொடுத்து அனுப்புவாங்க அப்பா. அப்போ தான் அப்பாவுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ வந்து அன்றைக்கி வந்து ஷாப்பில் மெயினாக பர்ச்சேஸ்க்கு வந்திருந்தார். ஸோ வந்து அவரோட பர்ச்சேஸ் தான் அன்றைக்கி நடந்துட்டு இருந்தது. அவர் பர்ச்சேஸ் நடுவில் வந்து இஜாஸும் வந்து அவருக்கான செப்பல்ஸ் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு. அவருக்கும் எல்லாம் பண்ணிட்டு மெயின் வந்து இஜாஸ் வந்து பெட்டி பெட்டி பெட்டின்னு கேட்பார். ஸோ வந்து ஒரு செப்பல் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். அத்தாவோட கடை வந்து பார்த்திங்கன்னா முசிறி கை காட்டின்னு சொல்கிற மெயின் ஏரியாவில் இருக்குது. ஸோ அதிலும் ஒட்டின ஷாப்ஸ்லேயே வந்து நம்ம மற்ற பர்ச்சேஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஷாப்புக்கு வந்து இது வந்து என்னென்னா அரப் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. ஐ திங்க் ஸோ இது வந்து 1.5 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஷாப்பு. இதில் வந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நல்ல வர்த்தபிள் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு. டேட்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரி இங்கே என்ன வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ வந்து அப்பா வந்து எங்களுக்கு அப்படிங்கும்போது இங்கே மோஸ்ட்லி எங்களுக்கு இங்கே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து நாங்களே அன்றைக்கி போய்ட்டு ஷாக்கிளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கினோம். அதோட இதுவும் சேர்த்து என்னென்னா டாய்ஸுமே அவங்க வந்து இங்கே சேல் பண்ணாங்க. அது வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்காக அதுவும் டாய்ஸுமே வந்து சும்மா சின்ன டாய்ஸ் அப்படிலாம் இல்லாமல் அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக் டாய்ஸஸாக தான் இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து எனக்கும் அக்காக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் வந்து இந்த ஷாப்பில் வந்து இதுதான். இது வந்து அந்த பீடா ஃப்ளேவர், அப்புறம் சோம்பு, அப்புறம் வந்து சீரகம் ஃப்ளேவரில் வந்து அந்த மிட்டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து அது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஷாப்பில். ஸோ வந்து முசிறி சைடு வந்தீங்க அப்படின்னா கைகாட்டியில் வந்து இந்த அரப் டேட்ஸ் அண்ட் நட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கோல்டன் பேக்கரின் முசிறி வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து அங்கே வந்து கேக்ஸ் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். பட் வந்து என்னென்ன கேக்ஸ்லாம் வேணா இப்போ தான் இசாஸ் ஈசான் பர்த்டேக்கு வந்து நிறையா சாப்பிட்றோம். ஸோ வந்து டோனட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோனட்மே வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஸோ வந்து டோனட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் ஸ்வீட்ஸு அப்புறம் கொஞ்சம் காரம் அங்கேயும் வாங்கணும். தென் வந்து இன்னொரு ஷாப்புக்கு போகணும். இன்னொரு ஷாப் வந்து என்னென்னா அப்பா கடையை ஒட்டியே பக்கத்து ஷாப்பே வந்து சாய்ராம் ஹாட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னா சிப்ஸ் வந்து அவங்களே வந்து போட்டு விற்கிறாங்க. வந்து எங்கேருந்தோ வந்தது அந்த மாதிரிலாம் கிடையாது, டெய்லி டெய்லி அவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்ணுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது எல்லாமே அப்பா பார்த்துருக்காங்க. ஏன்னா பக்கத்து ஷாப்பிங்கிறனால அப்பாவுக்கு தெரியும். ஸோ வந்து மெயின் வந்து இங்கே வந்து நிறைய நாங்கள் வந்து சிப்ஸு அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் முறுக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே வாங்கினோம். பட் வந்து ரொம்பவே நல்லாவும் இருந்தது, டேஸ்ட் வைஸும் வந்து அது நல்லா இருந்தது. வந்து இந்த மாதிரி தான் எங்கள் ஷாக்கில் பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காமே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷாக்கில் ஸ்வீட்டாக எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பர்த்டே ஐடியா எப்படி இருந்தது, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா, இல்லை நாங்கள் இன்னும் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இன்னும் வேறு எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிப்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.